மாரிதாஸோட பூர்வீகம் எது, அவரோட வயசு என்ன ஆகுது, அவர் யூடியூப் சேனல் தவிர்த்து வேற என்னென்ன தொழில் பண்றாரு அப்படிங்கிற முழு விவரங்களை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாரிதாஸோட பூர்வீகமான ஊர் திண்டுக்கல்ங்க. அவரு 1984 வருஷம் திண்டுக்கல்ல பிறந்தாரு. வளர்ந்ததும் திண்டுக்கல்லே தான். இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக முதல் முதல்ல ஊரை விட்டு வெளியே மதுரைக்கு போறாங்க. பேச்சுலர்ஸ் டிகிரி, பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்ச கையோடி மாஸ்டர் டிகிரிக்கு அப்ளை பண்றாரு. மாஸ்டர் டிகிரி மறுபடியும் திண்டுக்கல்லே வந்து படிக்கிறாரு. 1984 பிறந்த மாரிதாஸுக்கு இப்போதைக்கு வயசு 36 ஆகுதுங்க. அவரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு மாஸ்டர் டிகிரி முடிச்ச கையோடி அவர் ஃபர்ஸ்ட் பார்த்த வேலை என்ன தெரியுமா? அவர் ஒரு ப்ரொஃபஸருங்க. ரெண்டு காலேஜில் இது வரைக்கும் அவர் ப்ரொஃபஸராக வேலை பார்த்துருக்காரு. ஒன்று மதுரையில் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக வேலை பார்த்தாரு. அதை முடிச்சுட்டு மறுபடியும் சொந்த ஊரான திண்டுக்கல்ல வந்து அங்கேயும் ப்ரொஃபஸராக பல ஆண்டு காலம் வேலை பார்த்தாரு. மாரிதாஸோட அப்பாவோட பேரு மலைச்சாமி, அவங்க அம்மா பேரு அமுதா. அவங்களுக்கு ரெண்டு அண்ணன் உண்டு. ஒரு அண்ணன் வந்து கொஞ்சம் மென்டலி சேலஞ்சுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு அண்ணன் இவர்களோட பிஸ்னஸில் எல்லாத்துலேயுமே பயங்கர சப்போர்ட்டிவாக இவர் கூடவே இருக்காரு அப்படின்னு கூறப்படுது. இப்போ இவருக்கு பிஸ்னஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க யூடியூப்பை தவிர்த்து. யூடியூப் எல்லாத்துக்குமே தெரியும், மாரிதாஸ் சயின்ஸஸ்ங்கிற யூடியூப் சேனல் எவ்வளோ ஃபேமஸான சேனல், அது எவ்வளோ தூரத்துக்கு ஆன்டி டிராவிடம் பேசுது, எவ்வளோ தூரத்துக்கு பிஜேபிக்கு ஃபேவராக பேசுது போன்ற பல விமர்சனங்களை தாங்கி கொண்டு இருக்கிற சேனல் தான் மாரிதாஸ் சயின்ஸ். சார் அதை தவிர்த்து அவர் என்னென்ன பிஸ்னஸில் ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஹனி ட்ரேடர்ஸ்ங்கிற ஒரு ஆன்லைன் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனி. இது மெயினாக எதை இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ். இந்த கம்பெனியோட ஓனர் மாரிதாஸ், அவரோட கோபார்ட்னர் அவங்களோட கூட பிறந்த அண்ணன். மொத்தம் இந்த ரெண்டு பேர் சேர்ந்து இந்த கம்பெனியை பல வருஷமாக நடத்திக்கிட்டே இருக்காங்க. என்னைக்கு இவர் ப்ரொஃபஸர் ஜாப்லேருந்து பிட் பண்ணாரோ அன்னைக்கு அவங்க வந்து டெக்ஸ்டைல் கம்பெனியை ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ தெரியுதாங்க மாரிதாஸோட ஒன்லி சோர்ஸ் ஆஃப் இன்கம் யூடியூப் கிடையாதுங்க. அதை தாண்டி அவருக்கு பிஸ்னஸ் மூலமாகவும் இன்கம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அவரோட எல்இடி ஸ்க்ரீன் வாங்குறதுக்கெல்லாம் எங்கேருந்து காசு வருதுன்னு பல பேர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ அதற்கான ஆன்சர் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். பல பேர் மாரிதாஸ் அவர் எழுத்தராக அடையப்படுத்துறாங்களே, உண்மையிலே அவர் ஏதாவது புக் எழுதியிருக்காரா அப்படிங்கிற சந்தேகம் பலருக்கும் எழுந்துக்கிட்டே தான் இருக்கு. ஆமாங்க, அவர் உண்மையிலே ரெண்டு புக் எழுதியிருக்கார். அவர் எழுதின முதல் புக் நான் ஏன் மோடியை ஆதரிக்கிறேன், வாட்ஸ் த ரீசன் ஃபார் சப்போர்ட்டிங் மோடி அப்படின்னு இங்கிலீஷ்லேயும் எழுதுறாரு, தமிழ்லையும் எழுதியிருக்காரு. இந்த புக் பெரிய அளவில் விற்பனை ஆகலனால ஒரு நார்மலான ஒரு லாபத்தை அவர் ஈட்டி கொடுத்தது அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த புக்கில் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் எதுக்காக பிஜேபி சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தேன், அங்கே அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுனால தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நன்மைகள் போன்ற விஷயங்களை அந்த புக்கில் அவர் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அவர் எழுதின புக்கோட பேர் வாட் ஸ்டூடெண்ட்ஸ் வாண்ட் டு நோ அபவுட் லோக்கல் பாடி எலெக்ஷன். இந்த புக்கில் அவர் குறிப்பிட்ட ஒரு கட்சியை சார்ந்த ஒரு நிலைப்பாடு அவர் எடுக்கவே இல்லை. ஆனால் ஒரு எலெக்ஷன் வரும்போது நம்ம யங்ஸ்டர்ஸ், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகணும், ஒரு கேண்டிடேட்டை நம்ம எந்த மாதிரி செலக்ட் பண்ணோம், லோக்கல் பாடியில் அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்கிறத எப்படி எப்படி தெரிஞ்சுக்கலாம், எந்தெந்த சோர்ஸ் மூலமாக யார் யார் எவ்வளோ கிரைம் ரேட் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் போன்ற மொத்த இன்ஃபோக்லேயும் அடங்கிய ஒரு புக்காக தான் அந்த புக்கை அமைஞ்சிச்சு. இப்போ 36 வயசான மாரிதாஸ், அதாவது ஹனி ட்ரேடர்ஸுங்கிற ஆன்லைன் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் கம்பெனியோட ஓனர், மாரிதாஸ் ஆன்சர்ஸுங்கிற யூடியூப் சேனலோட ஓனர் மாரிதாஸோட ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக என்ன ஆச்சுன்னா இது வரைக்கும் மாரிதாஸ் திருமணம் செஞ்சுக்கலை. அவர் இது வரைக்கும் பேச்சுலராக தான் தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஃபேஸ்புக்கில் அவருக்கு யாருக்குடையோ இல்லீகலான ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார் அப்படின்னு ஒரு சில பொருளிகளும் 3-4 வருடங்களுக்கு முன்னால் பரப்பப்பட்டது. ஆனால் அந்த பொருளிகள் எல்லாமே பொருளியாகவே போச்சே தவிர இது வரைக்கும் நிரூபிக்கப்படாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதனால் பலரும் அவரை வந்து பிரம்மச்சாரியாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. அப்பப்போ கான்ட்ரவர்சியில் சிக்கிறவர் தான் நம்ம மாரிதாஸ். அவர் கான்ட்ரவர்சியில் சிக்கும் போதெல்லாம் அவருக்கு பேரை வச்சு ஒரு டேக் நம்ம யூடியூப், ட்விட்டர் போன்ற வலைத்தளங்களில் ட்ரெண்ட் ஆகும். ஒரு குரூப் வந்து வி சப்போர்ட் மாரிதாஸ் அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணுவாங்க. இன்னொருத்தங்க மாரிதாஸ்ங்கிற பேரில் நெகட்டிவ் ட்ரெண்ட் வச்சு ட்ரெண்ட் பண்ணுவாங்க. ஒரு நாள் அதே போல் ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் ஒன்று போச்சு. அது என்னன்னா மென்டல் மாரிதாஸ் அப்படிங்கிற டேக் ரொம்ப நாளைக்கு ட்ரெண்டிங்லேயே இருந்துச்சு. கிட்டத்தட்ட 3 யூடியூப்பில் தமிழ்நாடு சர்க்கிளில் ட்ரெண்டிங்கில் போன ஒரு ஹேஷ்டேக். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மாரிதாஸ்க்கு நீங்கள் உங்களோட சப்போர்ட் இருக்கா? நீங்கள் இதுவரைக்கும் மாரிதாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா இல்லையா? அவர் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, அவர் பேசுறது உண்மை நினைக்கிறீங்களா, இல்லைன்னா தப்பான ஒரு ஸ்பெகுலேஷன் பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா